ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். இன்னைக்கு நம்ம கூகுள் பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசன் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபலாக, பட் இந்தியாவில் லான்ச் பண்ணல. இது ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்லி இந்தியர்களுக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் இது மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு குரூப் எந்த மாதிரியோ, அதே போல் தான் கூகுள் ஃபோன் மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குங்க இந்தியாவில். அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம், ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகாதது. இது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகிறது இன்னும் கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க மினிமம் 2 to 3 months ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோன் குளோபலாக. வாங்க வீடியோஸ்குள்ள பார்க்கலாம் இந்த ஃபோனில் அப்படி என்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இது என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஃபோனோட ஓவர்வியூ டிசைனை பார்க்கும்போது நல்ல ஒரு தரமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டைலிஷான டிசைன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கேமரா நமக்கு ரெக்டங்குலர் மாடியூலில் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் உங்களுக்கு பார் ஷேப்பில் கொடுத்துருக்குறது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்டில் உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிசைன் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இது உங்களுக்கு ப்ராசர் டென்சர் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஓன் ப்ராசர். இது உங்களுக்கு இம்ப்ரூவ்ட் ஏஐ, அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் சுவிட்ச் ஆன் சுவிச் ஆஃப் இந்த மாதிரிலாம் சொன்னீங்களா, அதுதான் உங்களுக்கு ஏஐன்னு சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் டிசைன்ஸ். அது உங்களுக்கு இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் அதில் கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். அவங்களுடைய ஓன் ஃபோன் போது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க என்னுடைய விப்படி. ஸோ ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரியில் மட்டும்தான் அவங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் 20th அன்னைக்கு சேலுக்கு வரப்போகுது. அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில், அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், தைவான், இந்த மாதிரி உங்களுக்கு 8 கண்ட்ரி. மற்ற கண்ட்ரிஸ் எதுவுமே இன்னும் லான்ச் ஆகலை, இன்க்ளூடிங் இந்தியா, சைனா, மிடில் ஈஸ்ட் அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில். லான்ச் பண்ணாததுக்கான ஒரே ரீசன் குளோபலாக சிப் ஷார்டேஜ் தான். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சிப், அதாவது ஆட்டோமொபைல் செக்டர்ஸாக இருக்கட்டும், மதினத்தில் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சிப் ஷார்டேஜ் இருக்குது. அதுதான் அவங்க ரீசனாக சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அதாவது கூகுள் பிக்சல் 4A நமக்கு லான்ச் பண்ணலாம்னு சொல்லுவேன். அவங்க ஏதோ ஒரு ரீசனாக சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்க, ஃபோனோட டிசைன் அண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு அலாய் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிங் கரில் கிளாஸ் விக்டிஸ், அதே நேரத்தில் பேக் சைடில் கார்னிங் கரில் கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ராச்சஸ்டாக இது இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோட்டிங் கொடுத்துறனால லாங் டைம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்காது. அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஃபோனுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருதுங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் மழையில் நினைஞ்சாலும் எந்த ஒரு பண்ண தேவையில்ல, எல்லா கிளைமேட் கண்டிஷன் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் உங்கள் எந்த ஒரு பண்ணாமல். பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி Type-3C 3.1 கொடுத்துருக்காங்க ஜென்ரேஷன் 1. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அது இல்லாமல் மற்ற மெசேஜுக்கும். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, அதே நேரத்தில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. ஓவரலாக டிசைன் ஐஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்த ஃபோனோட டைமென்ஷன் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஸ்லிம்மஸ்னால் சொல்ல முடியாது. இதனுடைய திக்னஸ் நமக்கு ரெண்டு ஃபோனுமே 8.9 கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான வெயிட் தான். பிக்சல் 6 நமக்கு 206 கிராம் இருக்கு வெயிட், அதே நேரத்தில் 6 ப்ரோ ஒரு 4 கிராம் எக்ஸ்ட்ராவாக 210 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக உங்களுக்கு ரெண்டு ஃபோனுமே ஆல்மோஸ்ட் திக்னஸ் அண்ட் காமன் தான். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 கிராம் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஃபோனுக்குமே. அதுவும் இல்லாமல் ஓஎஸ் நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 OS தான் வருது, இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓஎஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ ரெண்டு மாடலோட டிஸ்பிளே டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிக்சல் 6 6.4 இன்ச் ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ஃபுல் HD+. இதனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90Hz. அதே நேரத்தில் பிக்சல் 6 ப்ரோவில் நமக்கு 6.7 இன்ச் நல்ல ஒரு பெரிய ஆம்லாட் டிஸ்பிளே வித் LTPU அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டாக வருது. இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1440x3120 அதாவது QHD+. கம்பேர்ட் டு பிக்சல் 6 இது உங்களுக்கு ஹையர் ரேஞ்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 6ல 20:9, பட் 6 ப்ரோவில் 19:5:9 கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டே உங்களுக்கு மெயினாக பிக்சல் 6ல 90Hz சொல்லியிருந்தேன், பட் இதில் உங்களுக்கு 120Hz இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 24-bit டெப்த், அது இல்லாமல் 16 million கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:1:1 சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு HDR சப்போர்ட் வரதுனால உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் பிரைட்னஸ் அது இல்லாமல் கலர்ஸ் எடுத்து கொடுக்கும். ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வருது, நீங்கள் ஜஸ்ட் மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணாமலே பார்த்துக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓவரலாக டிஸ்பிளே டெக்னாலஜி ரெண்டு ஃபோன்லையுமே வேறு லெவல். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 6 ப்ரோவில் நமக்கு சாம்சங்கோட LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆம்லாட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால. கேமராவில் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 12 MP அந்த ஒரு 8-12 இது தாண்டவே மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் சரி அதே நேரத்தில் கூகுளும் சரி, பட் இந்த டைமாக
ஃபிஃப்டி மெகாபிக்சல் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே. ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மெகாபிக்சல் ரெண்டு ஃபோன்லுமே கொடுத்துருக்காங்க வித் லேசர் டிடெக்ட் ஆட்டோ ஃபோகஸோட. இதனுடைய அல்ட்ரா வைட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சல் சிக்ஸில் 2 MP அதே நேரத்தில் பிக்சல் 6 ப்ரோவில் நமக்கு 2 MP கொடுத்துருக்காங்க அல்ட்ரா வைட் கேமரா. அதுக்கு அதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க கேமரா உங்களுக்கு பிக்சிக்ஸ் ப்ரோவில், பட் பிக்சல் சிக்ஸில் அது கிடையாது. அது உங்களுக்கு 4X ஆப்டிக்கல் ஜூம், அதே நேரத்தில் சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் உங்களுக்கு அப் டு 20X வரைக்கும் சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. 6 ப்ரோ அது உங்களுக்கு பிக்சல் சிக்ஸில் கிடையாது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங்காக 30 ms 60 ms எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபோனுமே காமன் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு 1080 pixel உங்களால் எடுத்துக்க முடியும் ரெண்டு ஃபோன்லையுமே. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பிக்சல் சிக்ஸில் 8 MP அதே நேரத்தில் பிக்சல் 6 ப்ரோவில் 11.1 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ரோவில் நமக்கு வேற லெவல் ரெக்கார்டிங், உங்களுக்கு செல்ஃபிலே 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும் 30 ms. அதுக்கடுத்து 1080 pixel வீடியோ ரெக்கார்டிங் 30 fps எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபோன்லையுமே. ஸோ ஓவராலாக உங்களுக்கு பிக்சல் சிக்ஸில் டுவல் கேமரா ரியர் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் 6 ப்ரோவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சேஞ்ச் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஏன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு 6 ப்ரோலையும் பிக்சல் சிக்ஸில் உங்களுக்கு 1080 pixel கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். பிக்சல் சிக்ஸில் 4600 mAh பேட்டரியும் 6 ப்ரோவில் நமக்கு 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ 30 minutes உங்களுக்கு 50% சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க வித் 30 watts USB சார்ஜர். ரெண்டு தான் நீங்கள் வாங்கிக்கணும், பாக்ஸோட வர்றது அதான் இங்கே ட்ராபேக். அதுக்கப்புறம் நமக்கு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு ஃபோனுமே. அதே நேரத்தில் உங்களுக்கு பேட்டரி சேவர் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிக்சல் சிக்ஸ் அண்ட் 6 ப்ரோ ரெண்டு ஃபோனோட அடாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும் 30 watts. இது உங்களுக்கு பாக்ஸோட வர்றது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அந்த அடாப்டர் இதில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக் இந்த ரெண்டு ஃபோனுக்குமே. கூகுள் பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ ரெண்டு ஃபோனுமே நமக்கு பவர்ட் பை 2.8 GHz ஆக்டகோர் கூகுள் டென்சர் ப்ராசரோடு வருது, நல்ல ஒரு ஏ இன்டெகிரேட்டடோட. ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஃபோனோட ப்ராசர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கஸ்டம் இமேஜ் ப்ராசரோட வரதுனால ஃபோட்டோகிராஃபிக்கு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது. அது இல்லாமல் மேஜிக் எரேசர் இருக்கிறதுனால இந்த ஃபோனில் நீங்கள் இப்போ ஜஸ்ட் பிளர்னஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை ரேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கும். 6 அண்ட் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர்ஸோட வருது, இதனால மோர் தென் 55 languages வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜஸ்ட் நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டு ஃபோனுமே. அதுதான் அவங்க ஏன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக. மெமரி அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6 8 GB RAM, அதே நேரத்தில் பிக்சல் 6 ப்ரோ 12 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரெண்டு ஃபோனுக்கு LPDDR5 சப்போர்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், பட் LPDDR4X உங்களுக்கு 1.5 times ஃபாஸ்ட்டாக இருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில். ரெண்டு ஃபோனுமே UFS 3.1 சப்போர்ட் பண்ணோம், நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் ஏதாச்சும் கேம்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல குயிக்காக ஓப்பன் ஆகும். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் சிக்ஸில் ரெண்டு ஆப்ஷன், அதாவது 128 GB and 2 GB. பிக்சல் 6 ப்ரோவில் நமக்கு 3 ஆப்ஷனாக கொடுக்குறாங்க, 128 GB and 2 GB and 512 GB. உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ்னு அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க, ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லுமே எக்ஸ்டெண்டட் மெமரி கிடையாது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நெட்ஒர்க்கும் கண்டினியூனு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் சிம் சப்போர்ட்டபிள் இருக்குது, அதாவது ஒரு சிங்கிள் நேனோ சிம் அதே நேரத்தில் இசிம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோனுமே. ப்ளூடூத் 5.2 லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டுவல் பேண்ட் சப்போர்ட்டபிள் இருக்குது 2.4 GHz and 5 GHz. அது இல்லாமல் வைஃபை 6E கொடுத்துருக்காங்க, இருக்குதுல லேட்டஸ்ட் வெர்ஷன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கீங்க வைஃபை திருவன். நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறீங்க அது இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறீங்கனாலும் வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும். NFC ரெண்டுமே சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கூகுள் கேஸ்ட்டும் இதில் இருக்குது. மீடியா அண்ட் ஆடியோ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் 3 microphone இதில் இருக்குது, நல்ல ஒரு நாய்ஸ் சஸ்பென்ஷன் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கேர் சவுண்ட் இருக்குது நீங்கள் கால்ஸ்லாம் பேசும்பொழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ ரெண்டு மாடலோட கலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் பற்றி பார்த்துடலாம். பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர், அதாவது சீஃபோம், கிண்டா கோரல் அண்ட் ஸ்டாமி பிளாக் அந்த கலர்லையும், அதே நேரத்தில் பிக்சல் 6 ப்ரோ நமக்கு கிளவுடி ஒயிட், சார்தா சன்னி அண்ட் ஸ்டாமி பிளாக் இந்த மாதிரி 3 கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 45,000 சொல்லியிருக்காங்க பிக்சல் 6, அதே நேரத்தில் 6 ப்ரோ நமக்கு 7,500 சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹையர் ரேஞ்சுன்னு போகும்போது 6 ப்ரோ என்ன கேட்டிங்கன்னா மினிமம் 90,000 வரைக்கும் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோன் கண்டிப்பாக ஆப்பிள் ஐஃபோன் 13 சீரிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஃபோனாக அமையன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணாத ஒரு பெரிய வருத்தம். கண்டிப்பாக இது எதிர்பார்த்தது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான் சொல்லுவேன். அதர்வைஸ் ஃபோனோட டிசைன், டிஸ்பிளே குவாலிட்டி, அது இல்லாமல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக கேமரா கொடுத்துருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 12 மெகா பிக்சல் இருந்தாங்க, 50 மெகா பிக்சல் மூவ் ஆயிருக்கிறது. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் மிஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்டுக்கணும் வயர்ட் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.